நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை சுற்றுவட்டார பகுதிகளில் காவிரி நீர் சென்றடையாததால் 2000 ஏக்கருக்கு மேல் நேரடி விதைப்பு மூலம் பயிரிடப்பட்ட பயிர்கள் கருகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக வயலில் இறங்கி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் லெனின். லெனின், விவரம். தர்ஷினி, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை வட்டத்திற்கு உட்பட்ட திருவாய்மூர், தெற்குவெளி, மேல ஈசனூர், கீழையூர், வெண்மனச்சேரி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 2000 ஏக்கர் பரப்பளவில் சம்பா சாகுபடி பணி மேற்கொண்டு நேரடி விதைப்பில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் வெண்ணாற்றின் பிரிவு ஆறான வெள்ளையாற்றின் பாசன பகுதியான 10 கிராமங்களுக்கும் மேட்டூர் அணை திறக்கப்பட்டதிலிருந்து இதுவரை காவிரி நீர் சென்று அடையவில்லை. இதனால் இப்பகுதிகளில் நேரடி விதைப்பில் ஈடுபட்ட விவசாயிகள் பெரிதும் பாதிப்பாகி உள்ளனர். தண்ணீர் திறந்து ஒரு மாதத்திற்கு மேலாகையும் கடைமடை பகுதியான சீராவட்டம் வெள்ளையாற்றில் தண்ணீர் வராததால் இப்பகுதியில் நேரடி விதைப்பு மூலமாக முளைத்த நெற்பயிர்கள் தண்ணீரின்றி கருகி வருவதாகவும், 4 முறை உழவு செய்து தரமான விதைகளை விலைக்கு வாங்கி நேரடி விதைப்பில் ஈடுபட்டுள்ள நிலையில் ஏக்கருக்கு 10,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ளனர். தற்போது இந்த பயிர்கள் கருகும் நிலையில் உள்ள நிலையில் பயிரை காப்பாற்றவிட்டால் தங்களுக்கு பெரும் இழப்பும் ஏற்படும் என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஏற்கனவே குறுவை சாகுபடி இழந்து தவிக்கும் டெல்டா விவசாயிகளுக்கு தற்போது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அலட்சிய போக்கினால் சம்பா சாகுபடியும் கேள்விக்குறியாக உள்ளது என கூறி விவசாயிகள் இறங்கி தண்ணீர் இல்லாமல் தண்ணீர் வழங்க கோரி கோஷங்களை எழுப்பினர். எனவே உடனடியாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தலையிட்டு வெள்ளையாற்றில் உள்ள காட்டாமணக்கிளை அகற்றி சீராவட்டம் உள்ள பகுதிகளுக்கு காவிரி நீர் சென்றடைய உரிய நடவடிக்கை எடுக்கும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.